வணக்கம். இன்றைய நவீன காலகட்டத்தில் எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பழக்கம் தீபாவளி அன்று மட்டும்தான் என்ற நிலை உண்டாகிவிட்டது. இந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பழக்கம் இல்லாமல் போனதால் இன்று பல புதிய புதிய நோய்கள் தோன்ற காரணமாக அமைகின்றது. எண்ணெய் தேய்த்து குளிக்கும்போது உடல் சூடு தணிந்து பல நோய்கள் வராமல் தடுக்கின்றது. அதனால்தான் பெரியவர்கள் வைத்தியனுக்கு கொடுப்பதை வாணியனுக்கு கொடு என்று அன்றே சொல்லி வைத்தார்கள். இந்த வீடியோவில் எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் ஏற்படும் நன்மை பற்றியும் எப்படி எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்பது பற்றியும் பார்ப்போம். இப்பொழுது எண்ணெய் எப்படி காய்ச்ச வேண்டும் என்பது பற்றி பார்ப்போம். எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்கு நல்லெண்ணெய் தான் சிறந்தது. ஒரு 50 ml நல்லெண்ணெய் எடுத்துக்கொண்டு கடாயில் ஊற்றி அதில் 5 நசுக்கிய பூண்டுப்பல் மற்றும் 1 வரமிளகாய் கொண்டு காய்ச்ச வேண்டும். சளி அடிக்கடி பிடிப்பவர்கள் அதில் சிறிது ஓமத்தை சேர்த்து காய்ச்சலாம். இந்த எண்ணெய் சூடானவுடன் இறக்கி வைத்து வெது வெதுப்பான நிலையில் தலை மற்றும் உடம்பு கால் மூட்டுகளில் நன்றாக தேய்க்க வேண்டும். தலையில் எண்ணெய் தேய்க்கும் போது ஒரு 5 நிமிடம் கை விரல்களால் மசாஜ் செய்ய வேண்டும். இதனால் இரத்த ஓட்டம் அதிகரித்து தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் இதில் பூண்டு சேர்ப்பதால் பூஞ்சை நோய்களான பொடுகு, தோல் வியாதிகள் வராமலும் தலை வறட்சி இல்லாமலும் பாதுகாக்கும். மேலும் எண்ணெய் தேய்த்தவுடன் 1/2 மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரை அப்படியே வைத்திருந்து வெது வெதுப்பான நீரில்தான் குளிக்க வேண்டும். தலையை அலசும் போது ஷாம்பு பயன்படுத்தாமல் சீயக்காய் கொண்டுதான் அலச வேண்டும். எண்ணெய் தேய்த்து வைத்திருக்கும் பொழுது வெயிலில் செல்லக்கூடாது. ஏனென்றால் சூரிய ஒளி பட்டவுடன் எண்ணெய் முழுவதும் வெளியேறி எண்ணெய் குளியல் பயனில்லாமல் போய்விடும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வாரம் 1 முறையாவது கண்டிப்பாக எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். இதனால் மஞ்சள் காமாலை, அல்சர், சூட்டினால் ஏற்படும் வயிற்றுவலி, கண் நோய்கள், மூட்டுவலி, பைல்ஸ் போன்ற வியாதிகள் கிட்டவே நெருங்காது. எண்ணெய் தேய்த்து குளித்த அன்று தூக்கம் நன்றாக வரும். உடலில் நோய்கள் வராமல் தடுப்பதோடு மட்டுமல்லாமல் மனதையும் அமைதியாக வைத்துக்கொள்ளும். எண்ணெய் தேய்த்து குளிக்கும் அன்று மோர், தயிர், இளநீர் போன்ற குளிர்ச்சியூட்டும் உணவுகளை தவிர்த்தல் நன்று. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு நலம் பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.